நமன்வரில் ஞானவால் கொண்டு எரிவன் ஈசன், சிவன்வரில் நான் அவனுடன் போவது திண்ணம். அவனுக்கு மேல என்ன? இப்போ இதுல நாமளா செஞ்சோ, நான் தான் செஞ்சேன், அது பண்ண இது பண்ண சொல்றதுல அர்த்தமே இல்லை. நம்ம யாருக்காகவெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைச்சு கஷ்டப்பட்டப்பெல்லாம் இறைவன் எதுவுமே கொடுத்ததில்லை. கஷ்டத்தை பயங்கரமா கொடுத்துருக்கிற நாடு நாடா சுத்த வச்சு அவ்வளவு கஷ்டங்களையும் நம்ம பார்த்துரு. ஏன்னா தான் அப்படிங்கிற அகங்காரத்தோடு சுத்தும் போது கடைசியில நீதா கதி அப்படின்னு மாறி எல்லாமே ஒடுங்கி இனி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அவனை மட்டுமே நம்பி நம்ம பார்க்கல ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஆழ்ந்து செய்ய 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 அது அப்படியே டெவலப் ஆயிருது, பெரிய அளவுல டெவலப் ஆகி இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இறைவன் வளர்த்தி விடுவார். என்ன ஆசைப்பட்டாலும் கிடைச்சிரும். அதுக்கு பதிலாக நமக்கு கிடைச்சிருக்கிற விஷயத்தை இழக்க வேண்டியது கூட வரலாம், சரிங்களா? ஏன்னா ஆற்றல் தானே, நீங்க உன்னை பிடிச்சி ஈர்க்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற விஷயத்துல உங்களுடைய ஆற்றல் செலவு பண்ணாம இருப்பீங்க. அப்ப அந்த பொருளை நோக்கி இன்னொருத்தர் ஆற்றல் ஈர்த்துட்டு இருக்கும்போது அது அங்க போகும். இது அப்படியே அலைவரிசை மாதிரி போயிட்டே இருக்கும். அழுக வளமுடன் சிலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களை, வெற்றிகரமாக 23 நாட்கள் கடந்து 24வது நாள்ல பிரம்மச்சரிய பயணத்துல மிக மிக உறுதியாக வந்துட்டு இருக்கிறோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்துல டிஸ்கவுண்டிங் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. பலரும் வந்து இடையில் தவறினாலும் மறுபடியும் விடாமுயற்சியோடு டிஸ்கவுண்டிங் போட்டு மறுபடியும் வந்துட்டு இருக்கீங்க. பார்ப்போம் இந்த 144 நாள் சேலஞ்ச் முடிவதற்குள்ளாக, 3 மண்டல சேலஞ்ச் முடிவதற்குள்ளாக இந்த கீழே கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கிற இதுல இந்த பயணத்துல வந்துட்டு இருக்கிற சகோதரர்கள் எவ்வளவு நாள் தான் நீங்க கடந்து வர்றீங்க அப்படின்ட்டு உங்களை நான் பார்த்துட்டே இருக்க கவனிச்சுட்டே இருக்கிறேன். உறுதியா வரணும் நீங்க. ஏன்னா எல்லாம் உள்ள இறையொருளால் நமக்கு எல்லாமே கைகூடி எப்பவுமே வராது ஆச்சுங்களா. இப்போ இந்த நேரம் இந்த க்ஷணத்துல நமக்கு பிரம்மச்சரியத்தில் வர சொல்லி விதிக்கப்பட்டு நம்ம எல்லாமே இருக்கோம். ஸோ எது நடந்தாலும் காரண காரியம் இல்லாமல் நடக்காது. ஆகவே சகோதரர்களை, மன உறுதியோடு கடந்து வாங்க. வாழ்க வளமுடன். இன்றைய தினம் நம்ம எதிர்பார்க்காம அபரிமிதமா கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரி, வரிசையா வேக வேகமா பார்த்துட்டே வந்துடலாம்ங்க. வாய்ப்பு இருந்தால், நேரம் இருந்தால் இன்றைய தினத்தின் இறுதியில் இந்த வீடியோக்கு இறுதியில ஒரு கதையோ அல்லது பத்திரகிரியாரின் ஒரு மனதை உறுதிப்படுத்தும் சொற்பொழிவுகளோ ஆட் பண்ணுவேன். அந்த டைமிங்கை பொறுத்து வேக வேகமாக படிச்சுட்டு வந்துடலாங்க. ஆனால் அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் வெஜ்ஜு ஆர் நான்வெஜ்ஜு சாப்பிடுவாங்க. பிகாஸ் இஃப் தே ஆர் வெஜ் ஒன்லி, தே ப்ராபப்ளி நாட் ஈவன் மஸ்குலர் பாடி கம்பேரபிளி நான்வெஜ் அண்ட் தே நாட் ஏபிள் டு ஃபேஸ் வார் பிகாஸ் ஆஃப் நோ மஸ்குலர். இஃப் தே ஆர் நான்வெஜ் வெரி ஸ்ட்ரகுள் இன் செலிபசி, ஆல்சோ வேஸ்ட் எனர்ஜி. So please clarify me, which is they are followed and how stayed strong in celibacy also, muscular body. அடுத்தது சகோதரர் இதே சம்பந்தமா இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. ஸோ இரண்டையும் பார்த்துடலாங்க. ஆனா நான் பாடி பில்டிங்ல இருக்கேன், என்னன்னா நான் டெய்லி 5 முட்டை சாப்பிட்றேன், வீக்லி 5 நாளும் நான்வெஜ் சாப்பிடணும். ஆனா அர்ஜஸ் வரவில்லை. ஆனா நீங்கள் சொன்னீர்கள் நான்வெஜ் சாப்பிட்டா கருமா ரொம்ப ஆகும்னு, பட் நான் இதை விட முடியாது அண்ணா, செலிபசி ஃபாலோ பண்ணணும், இதுலயும் இருக்கணும் அண்ணா, ஏதாச்சும் வழி இருக்கா? நான் எனக்கு சிவன் அருளால் அர்ஜஸ் எதுவும் வரவில்லை. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. சகோதரர் முன்னாடி கேட்ட கேள்விக்கு இந்த சகோதரர் பதில் சொல்லிட்டார். அதாவது நமக்குன்னு சில கடமைகள் இருக்கு. நீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல ஒரு பொசிஷன்ல ஒவ்வொருத்தர் இருப்பீங்க. அந்த நேரங்கள்ல அவங்க அவங்களுக்கு தகுந்த உணவுகளை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு உடலையே மையப்படுத்தி, அந்த காலத்துல நீங்க மன்னர்களை பத்தி கேக்குறீங்க, அவங்க எல்லாம் வந்து நம்மள மாதிரி கம்ப்யூட்டர் தட்டிட்டெல்லாம் இல்லை ஆச்சுங்களா. அவங்களுடைய வேலையே பயிற்சி செய்யறதுதான். அவங்க வேலையே குத்து சண்டை, அம்பு சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டைன்னு எந்நேரமும் பயிற்சிகள் செஞ்சுட்டு. நீங்க பாகுபலி படத்துல நீங்க பாத்துருப்பீங்க, பிரபாஸ் அந்த மலையுச்சியிலிருந்து குதிப்பாரு, அப்பவும் அவருக்கு ஒண்ணுமாக ஜங்குன்னு குதிச்சுட்டு குடுக்குன்னு ஓடுவாரு, தாவி தாவி போயிட்டே இருப்பாங்க. இப்பவும் சைனாவில் பல்வேறு வகையான திரைப்படங்கள், கும்ஃபு கலைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க சண்டை கட்டுறது, அவங்க உடலையே அதற்காக மாற்றிடுவாங்க, உடலையே அதற்கு தகுந்தாற் போல மாற்றிக்கிறாங்க. அப்போ அவங்க உணவு என்ன, அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் என்ன உணவு கிடைக்குதோ அதை எடுத்துக்கொண்டு அந்த ஏரியாவுக்கு எது செட் ஆகி வருதோ அதையே புசிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க, சரிங்களா? இது பிரம்மசரியத்தில் அது இந்த காலகட்டங்கள் ஒன்றும் இல்லை. சைவ உணவு நம்ம சாப்பிட்றோன்னு சொல்கிறீங்களா, சைவ உணவு சாப்பிட்டா அவ்வளோ பெரிய யானை இருக்குது, அந்த யானைக்கு இல்லாத உடம்பு சைவ உணவுல பாருங்க. இப்ப நீங்க இப்பவும் கொண்டை கடலை, அதற்கு ஆப்போசிட்டான சைவ உணவுலேயே தேவையான சத்துக்கள் இருக்கு. என்ன, நம்ம கொஞ்சம் ரிசர்ச் எடுத்துக்கணும். இதே வந்து யூடியூப் சேனல்களே நீங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த பாடி பில்டர்ஸே சைவத்துல வேகன் இதுல பாடி பில்டர்ஸா இருக்கிறவங்களும் இருக்காங்க. என்ன,
நமக்கு வந்து இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு கிளாஸுக்கு போயிருப்பீங்க, ஒருத்தர் கீழே நீங்க படிக்கிறதுக்கு போகும்போது அவர் என்னென்ன தலை கர்மாஸ்ல மூழ்கி வந்தாரோ அதற்கு தகுந்த விஷயங்கள் உங்க தலையில புகுத்துவார். நீ இதை சாப்பிட்டீங்கன்னா தான் மஸ்குலரா வருவேன், நீ இதை சாப்பிட்டீங்கன்னா அப்படி வருவேன் சொல்லிடுவார். உங்களுடைய மனதுக்கும் அறிவுக்கும் தேவைக்கும் தகுதிக்கும் தகுந்த குருமார்கள் வந்து சேரும்போது நீங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அர்ஜஸ் வரவில்லை என்றால், அர்ஜஸ் வரல, நைட் ஃபால் வரல அப்படின்னா நீங்க அதை சரியான வகையில வேற விதங்கள்ல டிரான்ஸ்மிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க உடல் அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டு விட்டதுன்னு அர்த்தம். ஒரு சிலர் வந்துங்க சாதாரண வாழைப்பழம் சாப்பிட்டாலே செரிமானம் ஆகாது, ஒரு சிலர் கண்ணாடி பல்பு சாப்பிடுவாங்க செரிமானம் ஆகும். இறைவனின் படைப்புல எல்லாமே அதிசயம்தான். சைவ விலங்குகளை மட்டுமா இறைவன் படைச்சிருக்காரு, புலி சிங்கத்தையும் தான் படைச்சிருக்கிறாரு. அதனால சித்தர்களே சைவ உணவு சாப்பிடுறது அசைவ உணவு சாப்பிட்றதையும் பெருசா அவங்க ஒரு சில இடங்கள்ல திருமூலர் திருவள்ளுவர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதே இன்னொரு இடங்கள்ல சிவவாக்கியர் எல்லாமே வந்து அசைவ உணவு சாப்பிட்றது பெருசா சொல்லல ஆச்சுங்களா. திருமூலர் சிவவாக்கியர் எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஊனிலே பிறந்தெழுந்த பித்தன் காணும் ஈசனே அப்படிம்பாரு ஆச்சுங்களா. இந்த உடம்பு வந்து நல்லதில்லை நல்லதுன்னு சொல்றீங்களே, அசைவம் நல்லதில்லைங்கிறீங்களே, அதுக்குள்ளதானப்பா ஈசனே பிறந்து எந்திரிச்சு வர்றாரு அப்படிம்பாரு. ஸோ அதனால வந்து இது ஒரே டப்பாக்குள்ள எல்லாத்தையும் அடக்கவும் முடியாது. ஆனால் தி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஒன்று இருக்கு, புரிஞ்சுதுங்களா. பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படிங்கும்போது பிரம்மச்சரியத்துல நிலைக்கவே முடியாம தடுமாறிட்டு இருக்கும்போது அந்த சமயங்கள்ல இன்னமும் புதிய என்னதான் இருந்தாலும் இன்னொரு உயிரை தான் அடிச்சு சாப்பிட்றோம். அந்த புதிய கர்மாச சேர்த்தி கொள்ளாமல் இருக்கும்போது எளிமையா கடந்து வர முடியும். புதிய கர்மாச நீங்க சேர்த்திக்கிறீங்கன்னா அதற்கான வேலைகளை செய்யணும். நீங்க ஜிம்முக்கு போகணும், உங்கள் உடலை நீங்க வருத்தி கொள்ள வேண்டிய அதுக்கு இணையாக உங்க உடலை நீங்க வருத்திக்கணும், வருத்தி கொண்டு நீங்க அதை சமன்படுத்திக்கிறீங்க கரெக்டா. ஸோ ஆகவே உங்களுக்கு எது சரியாக வருகிறதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை பிரம்மச்சரியத்திலிருந்து தவறிட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த அசைவ உணவுகள் எடுத்துக்கொள்ளுவது அப்படிங்கிறத மனசுல மட்டும் வச்சுக்கோங்க சரியா. ஏன்னா ஆற்றலை நீங்க வெளியில பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்னதான் ஜிம்முக்கு பயிற்சி பண்ணாலும் பயன் இல்லை. ஆற்றல் வெளியேறாமலே இருக்கு, உங்கள் உடல் வளர்ச்சி அடையுது, இன்னும் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்கீங்க, பிரம்மச்சரியத்துல இருக்கீங்க அப்படின்னா குழப்பம் இல்லை. அந்த காலத்து மன்னர்கள்லாம் வேட்டையாடு போவாங்க, ஏன்னா அத்தனை மிருகங்கள் இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல பெரும்பாலுமே வந்துங்க காடுகளை வந்து சுருக்கி 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 மனித இனம் பெருகுச்சு. அந்த காலத்து மன்னர்களுடைய வேலை என்ன, காட்டுக்குள்ள போய் வேட்டையாடி வேட்டையாடி ஆட்களை கூட்டிட்டு போய் வேட்டையாடி இந்த மக்களின் வாழ்வதற்கான பரப்பை அதிகப்படுத்திட்டே போய் போய் இன்னைக்கு காடுகளே இல்லாத நிலம் வந்துச்சு. அப்போ அழிந்த விலங்குகளை எல்லாம் சாப்பிட்டு தானே ஒரு இராணுவத்தையும் ஒரு படையை நடத்தியிருப்பாங்க. ஆனா அதற்கு தகுந்த வேலைகள் இருந்திருக்கும். ஒரு அரிசி உணவு சாப்பிடணும்னா கூட அந்த அரிசியை கூட மேன்வலா அதை அவிய வச்சு அதை எத்தனையோ வேலைகள் செஞ்சுதான் அந்த அரிசி உணவை தயாராச்சு. சைவ உணவே அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுதான் கிடைக்கும், அசைவ உணவுமே கிடைக்கும். உணவு கிடைக்கிறதெல்லாம் அந்த காலத்துல பெரிய விஷயம். உணவு உற்பத்தி செய்யறது இப்ப மாதிரி மிஷின்கள்லாம் அந்த காலத்துல இல்லை. அந்த அளவுக்கு வேலையும் வாங்கும், சாப்பிட்டாங்க உடம்பு கேட்டுச்சு. இப்ப என்ன வேலை, இன்னைக்கு வந்து ஒரு காய்கறி எங்க வேலை கிடைக்குதுன்னா மளிகை கடையில் கிடைக்குதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஒருத்தருக்கும் எல்லாம் பணம்ங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் உடல் உழைப்பே குறைஞ்சு போச்சு. அதனால வந்து பெரும்பாலும் அசைவம் சாப்பிட்டாலே நைட் ஃபால் வந்து விடுவது, உடலில் வெவ்வேறு வகையான குற்றங்கள் பாதிப்புகள் வர்றதுக்கு அவங்கவுங்க உடலமைப்பு முக்கியமான காரணமா இருக்கு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க சரியா. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள்ல சிக்கும் போது நீங்க உஷாராகி அதுல இருந்து வெளியில வரக்கு பாருங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர். சகோதரர் கேட்டா அந்த காலத்து மன்னர்கள் காலம், அந்த காலத்துல உடம்பே தான் ஒரு பெரிய விஷயம். உடம்பு வச்சு மட்டும்தான் ஒருத்தரை டிசைட் பண்றது எல்லாமே. இப்ப நீங்க உடம்பு வச்சு அதால் டிசைட் பண்ண முடியுமா, இப்ப அறிவை வச்சு டிசைட் பண்றது, புரிஞ்சுதுங்களா. அன்னைக்கு வந்து மண் இருந்தா பெரிய விஷயம், மண் நிலம் பூமி அப்படிங்கறதுல இருந்தது. அடுத்தது நீர்னு வந்தது, அடுத்தது இப்போ ஆகாயத்துல போயிட்டு இப்ப டெக்னாலஜி வந்து எல்லாம் காற்றுலயே கண்ணுக்கு தெரியாத அலைவரிசைகள்லயே ஏஐ டெக்னாலஜியெல்லாம் வந்தாச்சு. அப்போ திடத்தன்மைக்கு மதிப்பு இல்லாம போயிட்டே இருக்கு இல்லைங்களா. திடத்தன்மையில் இன்னைக்கு விவசாயம் பண்ணி ஒருத்தர் ஒரு காசு சம்பாதிச்சிட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கு இந்த காலகட்டம். திடத்திலிருந்து மாறி 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 வேற ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து உடல் வலிமை அப்படிங்கிறது இல்லை, இந்த மொத்தமே இந்த மூளையவே டவுன்லோட் பண்ணி கம்ப்யூட்டர்ல வச்சுற அளவுக்கு டெக்னாலஜி வந்து உடலுக்கு தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. ஸோ உலகம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ இதன் இப்போ நமக்கு இருக்கிற நம்மை வலிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னா ஒரு பொருள் இருக்குன்னா அது நம்முடைய உயிரை வலிமைப்படுத்துவது. நீங்க எதையாச்சும் ஒரு அசுத்தத்தை உள்ள போட்டு உயிர் பலவீனம் அடையுதுன்னா அந்த அசுத்தத்தை விட்டுருங்க. ஒருவேளை உடல் அதை ஏத்துக்குது உங்களுக்கு இந்த இப்படின்னா இது உங்களுக்கு கடமையாக கொடுக்கப்பட்டதா இருக்கும், நீங்க உங்களுடைய கர்ம வினையை செய்யுங்க. ஆனா ஆற்றல் விரயம் செய்யும் சூழல் வந்துருச்சுன்னா உஷாராகி அதுல இருந்து வெளியில வந்துருங்க சரிங்களா. வாழ்க வளமுடன். அண்ணா வணக்கம், என்னுடைய பெயர் சகோதரர் கொடுத்துருக்கீங்க, நான் பெயர் படிக்கல. 199 நாள் பிரம்மச்சரியத்தில் வந்திருக்கிறேன். சகோதரர் பெருசு எழுதியிருக்கீங்களா. நான் இதற்கு முன்பாக பெண்கள் மீது மயக்கம் கொண்டு ஆபாச விஷயங்கள் சிக்கிக்கொண்டு எனது ஆற்றலை விரயம் செய்து விட்டேன்.
நம்மிடம் அழகு இருக்கும்போது நம்மை ரசிக்கிறார்கள், நம்மை நேசிக்கிறார்கள். ஆனால் அதே அழகு போய்விட்ட பிறகு நம்மை வெறுக்கிறார்கள், யாரும் மதிக்க மாட்டார்கள். ஒரு பெண்ணின் மீது அதிக ஆசை கொண்டு அவள் அழகில் மயங்கி மயக்கம் கொண்டு அவளிடம் பழகினால் அது நன்றாக இருக்கிறது. அதே அழகான பெண் அவள் மீது நாற்றம் ஏற்படும் போது அவளை வெறுக்க தோன்றுகிறது. என்னடா இது, உண்மையை உணர்ந்தால் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்ணை ரசிக்க தோன்றுமா அல்லது ருசிக்க தோன்றுமா? நான் ஒரு அழுகிய பழத்தை எப்படி நம்மால் ருசிக்க முடியும்? இந்த மனித பதர்கள் ஒரு நாள் அழுகிய பழத்தை போல் அழுகி அழிந்தே போவார்கள். வரலாறு எடுத்து பார்க்கும்போது பல பல சிந்தனையாளர்கள் அனைவருமே பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் இன்னும் பேசப்படுகிறார்கள். நான் எனது ஆற்றலை விரயம் செய்த காரணத்தினால் எனக்கு ஏற்பட்ட விளைவுகள் அசிங்கம், அவமானம், வேலைவாய்ப்பு கிடையாது, வறுமை, மேலும் துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், இது அனைத்துமே எனக்கு வந்து கொண்டே இருந்தது. நான் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைக்கும் போது இந்த பிரபஞ்சமே எனக்காக உதவி செய்கிறது, எனக்காக நிற்கிறது. நான் வியந்து பார்க்கிறேன், வியந்து போகிறேன். அறிவியலால் செய்து காட்ட முடியாத ஒன்று, பல மக்களால் செய்ய முடியாத ஒன்றை இந்த பிரபஞ்சம் செய்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது எப்பேற்பட்டாவது எனது ஆற்றலை நான் கட்டி காத்தே ஆக வேண்டும். அண்ணா, நீங்கள் சொன்னீர்கள் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைத்தால் நாம் கேட்ட வரம் கிடைக்கும் என்று. ஆனால் சில பேர் வரம் கேட்டு தவறான நிலையில் போனதால் அவர்கள் அழிவை நோக்கி போய்விட்டார்கள். நாம் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நிலைத்து தவம் செய்தால் நமக்கு கிடைக்குமா வரம்? பிரம்மச்சரியத்தில் நிலைத்தவர்கள் பல பல தலைவர்களாக உருவாகி இருக்கிறார்கள். இது நம் நாட்டில் இது உண்மை. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. சிவமாகவே இருக்கின்றோம். பிரம்மச்சரியத்தில் நாம் நிலைக்கும் போது அவனை நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அப்போ நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் போது அது அந்த சராசரங்கள் முழுமையும் எதிரொலிச்சு நமக்கு தேவைப்படும் விஷயம் தானாக நடக்கும். சரிங்களா? நமக்கு தேவையில்லாத விஷயம் நாம முயற்சி செஞ்சாலும் அது நடக்காது. புரிஞ்சுதுங்களா? நமக்கு இறைவன் எது நம்மை கருவியாக்கி கொள்ளுவான். ஏன்னா நம்ம அவனை உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறதுனால இறைவன் நம்மையே ஒரு கருவியாக மாற்றிக்கொள்ளுவாரு. சரிங்களா? அவரவர்கள் அவரவர்கள் பாதையில் அவரவர்களுக்கான அவரவர்களுக்கு தேவையான எது எப்படி ஒரு டப்பால ஒரு மூடி கழட்டினா அந்த மூடி எடுத்து மாட்டினா அந்த மூடிக்கு டப்பாவுக்கு எப்படி பொருத்தம் வருதோ அதே மாதிரியே நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சாலும் அதனுடைய அர்த்தங்கள் பல மாதங்களுக்கு முன்னாடியும் நடந்திருக்கும், அது நடக்க போறது பல மாதங்களுக்கு பின்னாடியும் நடந்திருக்கும். பேரறிவின் கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வந்துருவோம். சரிங்களா? நம்ம பலவீனமா இருந்தோம் அப்படின்னா அந்த நீரோடையில் போகாமல் நம்ம அடித்து செல்லப்படுவோம். ஆச்சுங்களா? வாழ்க்கைங்கிற அந்த நீரோடையில பலமா இருக்கிற மீன் என்ன பண்ணும்னா அதோட கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கும். பலம் இல்லாத மீன் எப்படி போகும்? எல்லாத்துலயும் ஒண்ணுமே முடியாது. அதனால அடி போற பக்கமெல்லாம் அடி வாங்கி 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 போகும். ஆனா அது போற இடத்துக்கு தான் போகும். ஆறு எப்படி போகுதோ அப்படிதான் போய் ஆகணும். ஆனா அடி வாங்கிட்டே போகும். அடி வாங்கிட்டே போய் அது ஏதாவது சாதிக்க போகுதானா? ஒண்ணும் சாதிக்க போறது இல்லை. விரைவில் மரணம் அடைஞ்சிடும். ஆனா அந்த ஆறு போற பாதையில போயிட்டே இருக்கும். அது மாதிரியே நம்முடைய வாழ்க்கையில இறைவன் தான் ஆறு மாதிரி நம்மளை கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. நம்ம அவனை தாங்கிட்டு அவனை புடிச்சிட்டு அவனை நம்பிட்டு அப்படியே இருக்கும்போது நம்ம அதை ரசிச்சுட்டு அனுபவம் தானே வாழ்க்கை. எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாவற்றையும் ரசிச்சு கொண்டே போய் ஒரு இன்பமான பயணமா போயிட்டு இருப்போம். ஆச்சுங்களா? சோ இல்லைன்னா நமக்குள்ளேயே அந்த வித்து இல்லை, சக்தி இல்லை, ஆற்றல் இல்லைங்கும் போது நம்ம அடி வாங்கி வாழ்க்கையை துன்பம் துயரம் சொல்லி இந்த பயணத்துல போக முடியாம இறந்து, ஏன்னா நம்ம அவனை தாங்காதனால நம்ம போயிட்டு வச்சுக்கிறோம். ஆச்சுங்களா? சோ பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு தவமாற்றி என்ன வரம் கேட்டாலும் கிடைத்து விடும். ஒரு பக்கம் தேவையானதா கிடைக்கும் நான் சொல்றேன், தேவையானதான் கிடைக்கும். ஆனா அதையும் மீறி வேணும் 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 அசுரர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆச்சுங்களா? அசுரர்கள் பண்றது இந்த விஷயம் தான். ஏன் அவர்களை வந்து சூரர்கள் தான், ஆனா அந்த பாதையில போறதுக்கான அந்த வலிமை இல்லாம எனக்கு இது இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன், எனக்கு அது வேணும் அது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு உறுதியா நின்று வாங்கும் போது வரம் வாங்கி அசுரர்கள் எல்லோருமே இறந்தார்கள். ஆச்சுங்களா? அதனால இதே ஒரு வரமும் கேட்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ரிஷிகள் எல்லாருமே பாருங்க, நல்ல ரிஷிகள். இன்னைக்கு வரைக்கும் விஸ்வாமித்திரர் ஆகட்டும், வசிஷ்டர் ஆகட்டும், அகத்தியர் ஆகட்டும், திருமூலர் ஆகட்டும், எல்லாரையுமே நல்லா கவனிச்சு பாருங்க. நான் ஆழ்ந்த பொருளை பார்க்க சொல்றேன். திருமூலர் எல்லாம் சொல்லுவாரு, நமன் வரில் ஞானவால் கொண்டு எறிவன் ஈசன், சிவன் வரில் நான் அவனுடன் போவது திண்ணம். அவனுக்கு மேல என்ன சொல்லுங்க? இது நமன் வர்றான்னா, யமன் வந்தான்னா ஞானம் அப்படிங்கிற ஞானம்னு என்ன? நான் ஓம்,
அதுதான் ஞானம், ஞானம்னு வந்திருக்கு சரிங்களா. நான் ஓம், நான் யமன் நமக்கு வரையில ஆற்றல மூலாதார சக்கரத்துல இருந்தா தான் தட்டி நீ வெளியில தள்ளுவேன். நான் அதை மேலெடுத்து கொண்டு வந்து ஞானத்தோடு ஞானவால் கொண்டு வெட்டி எறிவேன். நமன் வரில் ஞானவான் கொண்டு வெட்டி எறிவேன். சிவன் வரில் நான் அவனுடன் போவது திண்ணம் அப்படின்னு திருமூலர் சொல்லுவார். அதே மாதிரி உயிர் மேலே பெருசால பற்று வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரியே வசிஷ்டர் ஆகட்டும், விஸ்வாமித்திரர், விஸ்வாமித்திரர் எதுக்கு தவம் பண்ணுவார், நான் ஒரு நான் பிரம்ம ரிஷியா மாறணும், உன்னோட ஒன்றி இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி இருந்தவங்க ஆயிரம் வருடம் பல வருடங்கள் போயிட்டே இருக்கிறவங்க வாழ்நாள் வந்து கணக்கு இல்லாம போயிட்டே இருக்கு. அதே வாழ்நாள் வாழணுங்கிற விருப்பம் அவங்களுக்கு. இதே மாதிரியே தான் எல்லா சித்தர்களுமே யோகிகளுமே அந்த மாதிரிதான், இறைவனோடு ஒன்று இருக்கணும், இறைவா உன்னுடைய அருளால் என்னை வழி நடத்தணும், அவனிடம் தம் நம்மை அர்ப்பணிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை அவர் பார்த்துக்குவார். இதே நம்ம ஒண்ணு வேணும் அப்படின்ட்டோம்னா நம்ம வந்து அந்த அந்த சுழலிலிருந்து திரும்பி போயிட்டு எதையோ ஒண்ணு கேட்டு 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 அடையிற மாதிரி. அதனாலதான் காமனா பொதுவா இருக்கிற விஷயத்தை மட்டும் நம்ம மனசு திருப்திக்காக நம்ம சொல்லிட்டோம். அவனுக்கு தெரியாத நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது உள்ளுக்குள்ள இருந்து நினைக்கிறதுக்கு முன்னாடியே இருந்து நம்மை கவனிச்சு கொண்டிருக்கிறதே அந்த ஈசன் தானே. மனசினுடைய மறுமுனையில் அடிமுனையில் இருந்து நம்மை கவனிச்சுட்டு இருக்கிறதே ஈசன் தானே. அப்போ நம்ம வந்து கேட்டுதான் தெரியணும்னு இல்லை, நமக்கு என்ன தேவையோ எல்லாமே தானாவே நடந்துட்டு இருக்கும். அதையும் மீறி எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு புதிய ஒரு கர்ம வினையை சுத்தி அதுக்குள்ள போய் கொண்டுக்கிறோம். ஆனாலுமே அது நமக்கு தேவையா இருக்கு, அது இருந்தாதான் இந்த உலகத்துல சர்வை பண்ண முடியுங்கிறனால சிலர் வந்து ரொம்ப ஆழமாக ஆசைகளையும் அது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை வேண்டி வேண்டி போயிட்டே இருக்கிறாங்க ஆச்சுங்களா. சோ அது போகட்டும், நமக்கு தெளிவா இருக்கிறவங்க நம்ம உசார நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுல போயிட்டு இருக்கலாம். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. அடுத்த கேள்வி பார்த்தலாங்க. டியர் பிரகாஷ் பிரதர், வாழ்க வளமுடன். ஐ ஹாவ் நெவர் சீன் எ ஹம்பிள் அண்ட் டிவைன் பர்சன் லைக் யூ. யூ ஆர் சோ சக்சஸ்ஃபுல் இன் யுவர் பிசினஸ் அண்ட் பாட் சோ மெனி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் யூ மென்ஷன்ட் இன் யுவர் வீடியோஸ். யூ ஓன் எ பிக் ஹவுஸ், ஃபாரஸ்ட், ஃபார்ம்ஸ், கேட்டில் அண்ட் பாட் லேண்ட் அண்ட் புல்ட் தவலிங்கேஸ்வரா டெம்பிள். யூ செலக்டட் திஸ் ட்ரூ பாத் அண்ட் நாட் ஓன்லி யூ டு ஃபாலோ அண்ட் ஆல்சோ யூ டேக் ஆல் தி ஹியூமிடிட்டி ஃபாலோ ஆல் தி ரைட் அண்ட் ட்ரூ பாத். மை சின்சியர் தேங்க்ஸ். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நம்மனால ஆனது எதுவுமே இல்லைங்க, நம்ம எல்லாம் அவன் தான் நடத்துறாரு, நம்ம ஒரு கருவியா மட்டும்தான் சுத்திட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நம்மளா ஒரு முடிவெடுத்து பண்ண எல்லா விஷயங்களுமே பல்வேறு தவறுகளா தான் மாறிடுது ஒழிய, எப்ப நம்ம வந்து அவங்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு அவனிடம் நம்மை ஒப்படைச்சிட்டு நீ நடத்து இறைவா நீ பாத்துக்கோ, நம்ம ஒரு கருவியா இருக்கிறோம், என்ன என்ன நடக்கணுமோ நடக்கணும், நம்ம இந்த உடலில் இருக்கிறோம், இந்த உடலில் இருக்கும் வரை அந்த வினை இருக்கு, அந்த வினைகள் இருக்கு, அந்த வினைகளால் நம்ம வந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியுமா, இந்த உடம்புல குரல்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் பேச முடியும் கரெக்டுங்களா, இந்த இந்த கண்ணுன்னு ஒன்று இருக்கும்போது நல்ல விஷயத்த பார்க்க முடியும், காதுன்னு இருக்கும்போது நம்ம முன்னோர்கள் சொன்ன எவ்வளவோ விஷயங்களை கேட்டுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், ஃபாலோ பண்ண முடியும், இந்த ஐம்புலன்களால் நம்மால் அறிந்து கொண்டு எவ்வளவோ விஷயங்களை செய்ய முடியும். ஆனா பயனற்ற விதங்கள்ல நம்முடைய ஆற்றலை விரயம் செய்யக்கூடாது சரிங்களா. அந்த மாதிரி நம்ம எப்படியோ அவன் பாதத்துல நம்மளை ஒப்படைச்சிட்டு வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். இப்போ இதுல நாமளா செஞ்சோ, நான் தான் செஞ்சேன், அது பண்ண இது பண்ண சொல்றதுல அர்த்தமே இல்லை. நம்ம யாருக்காகவெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைச்சு கஷ்டப்பட்டப்பெல்லாம் இறைவன் எதுவுமே கொடுத்ததில்லை, கஷ்டத்தை பயங்கரமா கொடுத்துருக்கிற, நாடு நாடா சுத்த வச்சு அவ்வளவு கஷ்டங்களையும் நம்ம பார்த்துரு. ஏன்னா தான் அப்படிங்கிற அகங்காரத்தோடு சுத்தும் போது கடைசியில நீதான் கதி அப்படின்னு மாறி எல்லாமே ஒடுங்கி இனி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அவனை மட்டுமே நம்பி நம்ம பார்க்கல ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஆழ்ந்து செய்ய 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 அது அப்படியே டெவலப் ஆயிருது, பெரிய அளவுல டெவலப் ஆகி இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இறைவன் வளர்த்தி விடுவார். ஆனா இறைவன் வளர்த்தி விட்டாலுமே நமக்கு உணர்த்துவார், இதோட போதும் அவன் உணர்த்தும் போது அப்படியே உதறிட்டு நம்ம பாக்கல வந்துருவோம் சரிங்களா. அதை எடுத்துட்டே போயிட்டு அது மேல பற்று வச்சு எதுவுமே, நான் பொதுவா சொல்றேன், எது மேலையுமே நம்ம பெருசா பற்று வச்சுக்க வேண்டியதில்லை சரிங்களா. அது அவன் நடத்துறான் அது நடக்குது அவ்வளவுதான். சில விஷயங்கள் சில சில காரண காரியங்களோடு நடக்குது அப்படிங்கும்போது நம்ம ஒரு கருவியாதான் இருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கணும், போக வேண்டியது இருக்கு. அவன் நடத்திட்டு இருக்கிறாங்கிறனால அந்த அது தவிர வேற எந்த பாதையில மாறினாலும் நமக்கு தடங்கல்களும் தொல்லைகளும் அதிகரிக்கும் ஆச்சுங்களா. இறைவனை உணர்த்துவாருங்க, பிரம்மசரிய பயணத்துல நிலைக்கும் போது மட்டும்தான் எல்லாமே உணர முடியும். இறைவன் நம்மளை எதுக்காக படிச்சிருக்காரு, நம்ம 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 வந்து பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்றதுக்காக படைச்சிருக்காரு, அதாகவே மாறி அதுலயே நிலைச்சு அதுலயே செய்திகளை கொண்டு சேர்க்க இறைவன் இறைவனால் உணர்த்தப்பட்டு என்னை கருவியாக்கி நான் பாட்டுக்கு ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆச்சுங்களா. அதை இறைவன் பயன்படுத்திட்டு இருக்க, இறைவனால் இறைவனின் அருளால் நம்ம நான் செய்யறன் கூட இல்லை அவரே செஞ்சுட்டு இருக்கிறாரு, நம்ம கருவியா இருக்கிறோம் அவ்வளவுதான். கொடுத்தது எல்லாமே எவ்வளவோ விஷயங்கள் நம்ம விட்டுட்டு வந்தோம், விட்டுட்டு வந்தங்க. குடும்பம் முதல் கொண்டு எல்லாத்தையுமே திறந்து விடுனாருன்னா திறந்தாச்சு அவ்வளவுதான்.
ஆச்சுங்களா. அதே மாதிரியே இப்போ தொழில்கள் ஆகட்டும், தொழில்கள் எல்லாம் எவ்வளவோ தொழில்களை வந்து துறந்து விடுன்னு உணர்த்தப்பட்ட அதை நான் விட்டுருக்கேன். நான் வெளிநாடுகளில் துபாய் போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு கொடுத்து கார் கொடுத்து அதுக்கு டிரைவரும் கொடுத்து நம்மளை மேனேஜராக போட்டு அப்படி இருந்த இடத்துல கூட நம்ம வந்து விட்டு விடு அப்படின்னு சொல்லும்போது விட்டுட்டு சொந்தமாகவே துபாயிலே தொழிலும் தொடங்கி நடத்துகிறவங்க பல்வேறு சூழல்கள் மாறுச்சு ஆச்சுங்களா. அப்போ குடும்பமும் அப்படிதான், நம்ம எவ்வளவு தூரம் நம்பி ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு முடிச்சு போட்டாங்கிறக்காக நம்மளை நம்பி வெளிநாடு வரை வந்த வாழ்க்கை துணையை நல்ல வாழ்க்கை துணையை தான் அமைஞ்சாங்க. அப்புறம் இறைவனே செல்வ அவர்கள் மனதுக்குள் மாற்றங்களை ஏற்படுத்தி நம்மை விட்டு விலகி போக வேண்டும், விலகி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்கி அந்த சூழ்நிலையையும் இறைவர் கொண்டு வந்து விட்டார். இப்போ நமக்கான வேலையும் கடமையும் பிரம்மச்சரியத்தில் மேலும் மேலும் எவ்வளவு தூரம் நம் சகோதரர்களிடம் போதிச்சு சொல்லணும்னு விதிக்கப்பட்டிருக்குதோ அதை செய்ய உணர்த்திருக்கிறார், நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சரியான பாதை அப்படிங்கிறது இறைவன் உணர்த்துவார். அவரே வந்திருக்கார், எவ்வளவு நாமளா கொண்டு வர முடியும் சொல்லுங்க, அவரே வந்திருக்கிறார். பிரம்மஸ்ரீ சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லோருடைய நல்ல எண்ணங்களும் சேர்ந்து இறைவனே வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல என்ன, இதுக்கு மேல என்னதான் இந்த இப்போ இந்த கணத்துல போனா கூட சந்தோஷம் தான். திருமூலர் சொன்ன மாதிரி சிவன் வந்து கூப்பிடும் போது நான் அவனிடம் போவது திண்ணம் அப்படிங்கிற தயாரா இருக்கிறோம் ஆச்சுங்களா. பெருசா ஒண்ணும் தேவையும் இல்லை, வச்சுக்கிறவங்களே எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை, வெளியில் இருக்கிறதும் நம்மளுதுங்கிற நினப்பும் இல்லை. ஆனாலுமே கடமையாக சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம், அது செஞ்சுட்டே இருக்கிறோம். அது ஏன் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியும் ஆச்சுங்களா. ஸோ நம்ம மனசை எம்டியில தான் இருக்கு, எம்டியிலேயே நம்ம சிவநிலையிலேயே நம்ம பார்க்கல நம்ம கடமைகள் போயிட்டே இருக்கு, செஞ்சுட்டே இருக்கிறோம். அவனே உணர்த்துறான் இது இது செய். அதுங்க மொத்த வாழ்க்கையில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு க்ஷணமும் அவனுடைய அவனுடைய வழிகாட்டுதல்கள் இருந்துட்டே இருக்கும். பிரம்மசரியத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கே தெரியும், உணர்ந்து கவனிச்சுட்டு இருக்கும்போது எல்லாமே அவனே நடத்திட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். நம்ம வெறும் ஒரு ஆற்று தண்ணியில போயிட்டு இருக்கிற ஒரு தூசு மாதிரி தான் போயிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு நீங்க உங்கள் சுய உணர்வோடு செயல்பட்டு கொண்டு இருக்கும் போது எது எது தேவையோ எல்லாமே உங்களுக்கு வரத்தான் செய்யும் ஆச்சுங்களா. ஈசனை நோக்கி தானே எல்லாமே வரும், எல்லாமே இறைவனிடம் போய் சேர வேண்டிய விஷயம் தானே. இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா விஷயமும் இறைவனை நோக்கி போக வேண்டிய விஷயம் தானே. அப்ப நீங்க இறைவு நிலையாவோடு நின்று நிற்கும் போது உங்களை நோக்கி எல்லாமே வரதான் செய்யும். பொருளாதாரத்தில் உங்களை நோக்கி தேவையற்ற விஷயங்கள் வராது ஆச்சுங்களா, உங்களை நோக்கி தானா வராது, தேவையற்ற துன்பங்களோ எதுவுமே வராது. ஆனா நீங்களா வாண்டடா போய் போனீங்கன்னா அதுவும் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். அதனால சிவனை கதின்ட்டு நம்ம பாதையில் நம்ம போகணும் அப்படிங்கறத பணியோடு சொல்லிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். ஆனா செலிபஸில இருந்த பேரு பணம் புகழ் முக்தி ஞானம் பொருள் அண்ட் 16 செல்வங்களும் கிடைக்குமா அப்புறம், வாழ்க வளமுடன் அன்பு. இதுக்குதான் நான் பேசிட்டு இருந்தேன், எல்லாமே கிடைக்குங்க. ஆனா எல்லாமே நமக்கு தேவையான்ட்டு ஒன்று இருக்குல்ல, புரிஞ்சுதுங்களா. ஒண்ணுமே இல்லை, நம்முடைய செலிபஸி சேனல்லயே ஒரு டெய்லி ஒரு 1500 பேர் 2000 பேருக்குள்ள பாக்குறாங்க அப்படிங்கும் போது அதுல ஒரு 200 பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்கங்கும் போது அந்த அளவுல நம்மளுக்கு போதும், நம்ம ரிப்ளை பண்ண முடியுது, ஒவ்வொருத்தரையும் கவனிக்க முடியுது, எல்லாம் பார்க்க முடியுது. அதுக்கு மேல 2 லட்சம் பேர் வந்தா என்ன பண்ண முடியும், நீங்க கேட்கற இந்த கேள்வி கூட பதில் சொல்ல முடியுமா, முடியாது. அது தேவையில்லை, அது இறைவனுக்கே தெரியும் எவ்வளவு பேர் வந்தா எவ்வளவு பேர் வந்தா உன்னால் சமாளிக்க முடியும். அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் தான் நம்ம சேனலே பார்க்க முடியும். அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆட்களால் மட்டுமே பார்த்து கூட்டிட்டு போற மாதிரி இறைவன் கவனிச்சுக்குவார் ஆச்சுங்களா. நம்ம இன்னொருத்தருக்கு இன்னொரு எல்லாம் வருதே அதே மாதிரி எனக்கும் வரணுமே அப்படியெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. நமக்கு எது போதுமோ அது போதும், நமக்கு எது வந்தா நல்லா இருக்குமோ அது வரும் ஆச்சுங்களா. இந்த 16 விஷயங்களும் வெளி உலக விஷயம் தானே, வெளி உலக விஷயம் 16 செல்வம்னு நம்ம நினைக்கிறது வெளி உலக விஷயம் தான். நான் ஏற்கனவே ஒரு குரங்கு கதை ஒரு கை கதை சொல்லியிருப்பேன், குரங்கு கதை கை கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆசைப்பட்டாலும் கிடைச்சிரும், அதுக்கு பதிலாக நமக்கு கிடைச்சிருக்கிற விஷயத்தை இழக்க வேண்டியது கூட வரலாம் சரிங்களா. ஏன்னா ஆற்றல் தானே, நீங்க உன்னை பிடிச்சி ஈர்க்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற விஷயத்துல உங்களுடைய ஆற்றல் செலவு பண்ணாம இருப்பீங்க. அப்ப அந்த பொருளை நோக்கி இன்னொருத்தர் ஆற்றல் ஈர்த்துட்டு இருக்கும்போது அது அங்க போகும், இது அப்படியே அலைவரிசை மாதிரி போயிட்டே இருக்கும். இதே நீங்க இயல்புல இருங்க, இயல்புல இருங்க, தவத்துல இருங்க, பிரம்மச்சரியத்துல இருங்க, நமக்கு என்ன தேவையோ அது தானா கிடைச்சேதான் தீரும். யார் ஒருவர் எது ஒன்றை அடைய தகுதியுடையவராக இருக்கின்றாரோ அவர் அதை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. தகுதிங்கிறது பிரம்மச்சரிய தகுதி தான். இந்த காலத்துல இருக்கிற இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி சொல்லல, ஒழுக்கத்தில் இருக்கிற தகுதி மட்டும்தான் சரிங்களா. அதுக்காக நான் வந்து தகுதியா தான் இருக்கிறேன், நான் வந்து சூப்பரா தான் இருக்கிறேன், நான் ஏன் நம்ம நாட்டு முதலமைச்சர் ஆகல, நான் அவரை விடவே தகுதியா தான் இருக்கிறேன், நம்ம நாட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களை விடவே நான் தகுதியா இருக்கிறேனே அப்படின்னு நீங்க யாரோ நினைச்சுக்கலாம்.
நான் எவ்வளவு ஜிம் பாடியா இருக்கிறேன், நான் எவ்வளவு தூரம் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன், நம்ம நாட்டோட முதலமைச்சர், நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர், இதெல்லாம் பெருசா படிக்கலையே, ஆனா நான் ஏன் இப்படி இருக்கிறேன், அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படி அப்படின்ட்டு நம்ம வந்து அடுத்தவங்களை வச்சு கம்பேரிசன் பண்ண வேண்டியது இல்லை. நம்ம இப்படி இருந்தாதான் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ட்டு இறைவன் முடிவு பண்ணி நம்ம அந்த பாதையில போக வச்சிருக்காரு. நம்ம அப்படி இருக்கிறோமான்னு முதல்ல கவனிக்கிறோம். இறைவன் நம்ம கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு, ஒரு சாதாரண ஒரு பொறுப்பை ஒப்படைச்சு இந்த நிலையில போக வேண்டியது, இப்படி போ அப்படின்னு இருக்காரு. அப்படி போகும்போது நீங்க இறைவனை கைவிடாமல் உங்கள் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைச்சிட்டே இருக்கும்போது உங்களுடைய அந்த ஆற்றலினால் உங்கள் வாரிசுகளும் வலிமை அடைவார்கள், நீங்களும் வலிமை அடைவீர்கள். எதிர்காலங்கள் நாளைக்கு என்ன நடக்கணும்னு தெரியாது. எவ்வளவோ அடிமை வம்சங்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கு, கரெக்டுங்களா? எவ்வளவோ தாழ்த்தப்பட்டு ரொம்ப கீழ்நிலையில் இருந்தவர்கள்லாம் நம்முடைய எவ்வளவோ உயர்ந்த பொசிஷனுக்கு போயிருக்காங்க. எப்படி நினைச்சாங்களா? நேத்து நினைச்சிருப்பாங்களா இன்னைக்கு இப்படி இருப்போம் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவன் கொண்டு போய் வைப்பான், ஆச்சுங்களா? அவன் கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிற விதி வரும்போது அதை நம்மளை தூக்கிட்டு போய் டாப்பில் நிறுத்திடுவார். ஆனா அது நிறுத்தணுங்கிற ஆசை நமக்கு தேவை இருக்க வேண்டியது இல்லை. அதுக்கான தகுதி வரும்போது அது தானா நடக்கும். அந்த தகுதிங்கிறது பிரம்மச்சரிய தகுதி தான், வேற ஒன்றும் இல்லை. இதை மட்டும் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் தானா நடக்கும். அவனோடு ஒன்று இருக்கும்போது அவனுக்கு மேல என்ன, அவனுக்கு மேல என்னங்கிற ஒரு ஒரு திருப்தி உங்களுக்கு வரணும். ஒரு மாடு இருக்கு, அவுத்துட்டா என்ன பண்ணும்? மேவு நிறைய இருக்கு, பச்சை பசேல் என்ற பூமி நிறைய இருக்கு. ஒரு மாட்டை அவுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணும்? அது போய் எச்ச காடு ஊரா பச்சை பசேல் இருக்கு. நம்ம வந்து இங்க மட்டும் இன்னைக்கு மேய்வோம், நாளைக்கு அங்க போய் மேய்வோம் நினைக்காது. அந்த மாடு என்ன பண்ணுங்க, இங்க ஒரு கடி, அங்க ஒரு கடி, அங்க ஒரு கடி, அங்க ஒரு கடின்னு போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கும். அது எதுவுமே அது ஒரு இடத்துல இன்னும் மேயாது, ஆடும் அப்படிதான். இதுவே அதே மாட்டை கொண்டுட்டு போய் நீங்க ஒரு தொழுவத்துல கட்டி அதுக்கான என்ன தேவையோ அதை மட்டும் அறுத்து போட்டு அதை திங்க வச்சீங்கன்னா அந்த மேவு பூரா வச்சு அந்த மாட்டை ஒரு வருஷத்துக்கு அதை சமாளிக்க வைக்கலாம். இதை சும்மா விட்டீங்கன்னா ஒரே மாசத்துல எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிட்டு வந்து படுத்துக்கும். நம்ம மூஞ்சி பார்த்துட்டு இருக்கோம், சாப்பாடு போடுவானா மாட்டானான்னு. அந்த மாதிரிதான் நம்முடைய மனச ஒழுக்கத்துல பிரம்மச்சரிய ஒழுக்கம் அப்படிங்கிற கயிற்றுனால கட்டி தவங்கிற அமைதி நிலையில் இருக்கும்போது என்னென்ன வேணுமோ இறைவன் கொண்டு வந்து போடுவார். அது நம்ம வாழ்நாள் முழுவதுக்கும் பயனளிக்கிற மாதிரி இருக்கும், புரிஞ்சுதுங்களா? அந்த மாட்டுக்கு தெரியும் ஜாலிதான், ஏன் என்னை அவுத்துட மாட்டேங்கிறாங்க, ஏன் என்னை கட்டி வச்சிருக்கிறாங்க, காடு பூரா மேய் இருக்குது, ஏன் என்னை விட மாட்டேங்கிறாங்கன்னா அது ஒரே மாசத்துல பூராத்தையும் முடிச்சு வேஸ்ட் பண்ணிட்டு எல்லா ஆற்றலையும் விரயம் பண்ணிட்டு அது செத்துரும் சீக்கிரம், சாப்பாடு இல்லாம போயிடும். அதனாலதான் கட்டி வச்சிருக்கிறா இறைவன், நீ இப்படி இருங்கன்னு இறைவன் சொல்லிக்கிற. ஏன்னா உங்களுக்கு ஆயுளை கொடுத்திருக்கிறான். அந்த ஆயுள் காலம் முழுக்க நீங்க வாழுவதற்கு தேவையானதை அவனே கொடுப்பான். மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான், சரிங்களா? ஆனா நான் என் கைத்துல கட்டக்கூடாது, பிரம்மச்சரியங்கிற அந்த கைத்துல கட்டி நிக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம எங்க வேணாலும் திரியல, கொஞ்ச காலத்துக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் ஒண்ணு இருக்காது. அப்புறம் எவ்வளவு பேர் பைத்தியங்களை போல திரியறாங்க ரோட்ல, ஆச்சுங்களா? அதெல்லாம் நிலையில்லாத இந்த வாழ்க்கை. அதனாலதான் ஒழுக்கங்கிற கயிறு மட்டும்தான் நம்மளை காப்பாத்து, ஒழுக்கங்கிற விஷயம் மட்டும்தான் நம்மளை வந்து நீண்ட காலத்துக்கு நிலைக்க வச்சு. அதை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே இல்லாம போயிரு. சிவத்தை புடிச்சு நின்னா மட்டும்தான் எதிர்காலத்துல உங்களுக்கு மரியாதை வரும், இல்லைன்னா நம்முடைய இது நம்முடைய சந்ததிகளே நம்மை தூற்றுவார்கள், அவமானப்படுத்துவார்கள். சாதாரணமா நடக்கும், ஆச்சுங்களா? அதாவது அவங்க அறியாமையினால தூற்றுறது வேற, ஆச்சுங்களா? ஒரு பைத்தியக்காரத்தனமா ஒரு குழந்தை வளர்ந்து நம்மளை திட்டுதுன்னு வைங்களேன், அது வேற. ஆனா அறிவுள்ளவர்களும் நம்மை திட்டுவார்கள், ஆச்சுங்களா? ஒழுக்கத்தில் நிலைக்காம போயிட்டான். ஆகவே ஒழுக்கத்தில் நிலைக்கணும், மீதி அவன் பார்த்துக்குவான். அவனையே நம்ம பிடிச்சி வச்சிருக்கும் போது வேற என்ன சொல்லுங்க? எல்லாம் உள்ள ஈசனே நம்மோடு இருக்கும்போது வேற என்னத்தை பத்தி, வேற என்னதான் வந்தா என்ன வரலைன்னா என்ன, வந்தாலும் உங்களுக்கு பெரிய மயக்கம் இருக்காது. அதை விட எனக்கு நான் அமைதியா இருந்தா நல்லா இருக்கேன், ஆச்சுங்களா? அதை விட எனக்கு நான் தவத்துல இருந்தா நல்லா இருக்கு, அதை விட நான் என்னுடைய கடமைகளை செஞ்சுட்டு இருந்தா எனக்கு நல்லா இருக்கு, ஆச்சுங்களா? ஒரு பெரிய புகழ் வருதுன்னா அதனால என்ன நன்மையா, நன்மையான்னு கேளுங்க. நன்மை என்ன, அதுல என்ன நன்மை இருக்கு? ஒரு நன்மையும் இல்லை, ஆற்றல் விரையும் தான், தலையாட்டிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அதுல என்ன நன்மை இருக்கு? உண்மையிலேயே உங்களுக்கு வந்து நன்மை வேணும் அப்படின்னா உங்களுடைய கடமைகளை அமைதியான நிலையில் சிவ நிலையில், நமக்கு இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம்னு இருக்கும்போது இன்பமற்ற யோகிக்கு இருளும் வந்து சேருமோ அப்படின்னு சொன்ன மாதிரி, நமக்கு இன்பத்தை நோக்கி எந்த எந்த விதமான இன்பத்தை நோக்கியும் எந்த அருவமும் நமக்கு இல்லை, கரெக்டா? தேவையும் இல்லை, அவன் பார்த்துக்கிட்டும், ஆச்சுங்களா? அதை இந்த உடல் அனுபவிக்க வேண்டியது வந்துச்சுன்னா அதை அவனே அனுபவிக்கிறதா அதா இருந்து அனுபவிச்சுட்டு போகட்டும். அனுபவிக்க வேண்டாம் இறைவன் முடிவு பண்ணியிருந்தா வேண்டாம், அவ்வளவுதான். அதான் நம்முடைய ஒரு சிறிய கதை. நம்முடைய ஒரு யோகி வந்து ஒரு ஊருக்கு வந்திருப்பார். அந்த ஊருக்கு வந்தோடனே அந்த நாட்டு மன்னருக்கு பயங்கர குஷியாயிருக்கும். அட்டா இவ்வளோ பெரிய யோகி, பெரும் புகழும் வாங்கின யோகி, அவரை நம்ம கூட்டிட்டு வந்து நம்ம அரண்மனையில வச்சு கொஞ்ச நாள் கவனிக்கணும் அப்படின்ட்டு அவர் போய் கூட்டிட்டு வர்றார். கூப்பிட்டோடனே அந்த யோகி மறுப்பெல்லாம் சொல்ல, அப்படியா அப்படியாப்பா, என்னை நீ அப்படி நினைக்கிறியா, சரி நான் வாரேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தோடனே அவருக்கு அருசுவை விருந்து வைக்கிறாங்க. அவர் ரசிச்சு ரசிச்சு இந்த ராஜாவெல்லாம் இன்னும் ரசிக்கிறது, இவரு சந்தோஷமா அட்டாட்டா 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 அட்டாட்டான்னு ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு
போய் ஓய்வு எடுத்துட்டு வர்றாரு. மறுநாள் ஐயா உணவு ரெடி என்ன, மறுநாள் வர்றாரு சந்தோஷமா நல்லா விருந்து நல்லா சாப்பிட்றாரு. இப்படியே ஒரு மாசம் போகுது, ஒரு மாசம் போகுது, தினம் ரஸ் ரஸ் சாப்பிட்றாரு. அவருக்கு ஊதி உடம்பே நல்லா குபு குபுன்னு வந்துருது. அப்புறம் கடைசி மன்னருக்கே டென்ஷன் ஆயிருது, என்னப்பா அது நம்மளை விட இப்படி சாப்பாட்டுக்கு இப்படி திரியுறாரு, இப்படி ரஸ் ரஸ் சாப்பிட்றாரு, இவரை போய் யோகின்னு போய் ஊரே சொல்றாங்களே, நான் மாதிரி இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு நாள் வந்து யோகி கூட வெளியில அப்படியே நடந்து போயிட்டு இருக்க கேட்டுறாரு, ஏங்க இப்படி சாப்பாட்டுக்கு தெரியுறீங்க, காணாத கண்ட மாதிரி, நீங்களா ஒரு யோகியா அப்படின்ட்டு கேட்டோன்னா அதுக்கு அவர் சொல்றாரு, தம்பி நீ இப்ப சொல்லே இல்லையா, சொல்லியிருக்கிற இல்லையா, இப்பவே நான் அதை விட்டுருவேன், அது மேல எனக்கு பற்றலாம் ஒண்ணும் இல்லை, நீ கூப்பிட்டுருக்கிற அப்படிங்கிறதுனால நான் வந்து சாப்பிட்டுருக்குறேன், இப்பவே விட்டாலும் நான் இப்படியே இந்த துண்டு எடுத்து இடுப்புல கட்டிட்டு நான் பாட்டுக்கு சிவசிவான்னு போயிட்டே இருப்பேன், உன்னால முடியுமா, எனக்கு எந்த பற்றுமே இல்லை, நீ சாப்பிட சொல்றதுனால சாப்பிட்டேன், நீ சாப்பாடு இல்லைன்னு சொன்னேன்னா நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன், எனக்கு அது மேல பற்றும் இல்லை ஒண்ணும் இல்லப்பா, நீ அது வச்சிருக்கிறியே இறை, நான் உன்னை இறைவனாகவே பார்த்தேன், இறைவனே எனக்கு உணவு பரிமாறதான் நினைச்சு நான் சாப்பிட்டேன், இப்ப இறைவனே வந்து நீ போது அப்படின்னா நான் சந்தோஷமா போயிட்டே இருப்பேன், எனக்கு அந்த உணவு மேல பற்றோ எதுவுமே இல்லை, இறைவனால் எது கொடுக்கப்பட்டதோ அதை நான் மனசார ஏத்துக்கிறேன், இறைவனால் எது கொடுக்கப்படவில்லையோ அதையும் அதே மனதோடு நான் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான்ப்ப யோகிக்கும் சாதாரணமா இருக்கிறதுக்கு வித்தியாசம், நம்ம பெருசா எதையும் ஏத்துக்கொள்ளவும் வேண்டாம் விடவும் வேண்டாம், அவன் செயல் போல நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கொடுத்து பார்த்தும் சோதிப்பான், எடுத்து பார்த்தும் சோதிப்பான், என்ன சோதிச்சாலும் ஈசன் நம்ம கூடவே இருப்பான், பிரம்மசரியத்தில் இருந்தா மட்டும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அண்ணா எனக்கு 23 வயசு, நான் 22 நாள் கடந்து வந்துட்டு இருக்கேன், எனக்கு உடல் சோர்வா இருக்கு மற்றும் வாழ்க்கையும் சலிப்பா இருக்கிறது, என்ன காரணம் சொல்லுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க்கையில எந்த லட்சியமும் இல்லை அதுதான் காரணம், ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும், ஒரு கடமை ஒரு பொறுப்பு அது எதுவுமே நீங்கள் உருவாக்கி கொள்ளவில்லை, நீங்க இப்ப இருக்கீங்க பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல வெறும் 20 நாள் வந்திருக்கீங்க, 23 வயசு ஆயிடுச்சு, 23 வயதுல இந்நேரம் நீங்க 10 வருட பிரம்மச்சரியம் கடந்திருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவையான பொறுப்புகள் உங்களை நோக்கி வந்து சேர ஆரம்பிச்சிருக்கும், தானாக வர ஆரம்பிச்சிருக்கும், நீங்கள் பிறப்பின் நோக்கம் புரிஞ்சு அந்த பாதையில போறக்கான துவக்க புள்ளியா மாறிடும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆற்றல் விரயம் பண்ணி 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 பலவீனமாக தான் இருக்கும். அப்ப நமக்கு என்னென்ன பொறுப்புகள் வர வேண்டுமோ அது நமக்கு வராம ஸ்பிளிட் ஆகி வேற எங்கெங்க போகணுமோ போயிருக்கலாம், நமக்கு வந்து வர வேண்டியது வரல, இருக்க வேண்டியது இல்லை, அப்ப என்ன ஆகும், அப்போ இனியாயினும் இந்த உறுதி புரிஞ்சுக்கிட்டு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தகுதியை வளர்த்தி கொண்டு பிரம்மச்சரிய நாட்களை வளர்த்தி கொண்டே போகையில ஒரு 2 மண்டலம் 3 மண்டலம் 48 நாள் பிரம்மச்சரிய நாட்கள் கடந்து போகும்போது உண்மையிலேயே உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அது கிடைக்க ஆரம்பிக்கும், உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும், வான்காந்த ஆற்றல் உங்களை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும், உங்களுக்கு இந்த எண்ணமும் தோன்றாது. சரிங்களா, நீங்க எதுக்காக ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த பூமியில வந்திருக்கீங்க, அதுக்கான பாதை தெரிய ஆரம்பிச்சிடும், நீங்க நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா இப்போ இந்த 22 நாள் 23 நாள் 25 நாள் இதெல்லாம் ஒரு பிளாட் லைனுக்கான காரணமா இருக்கும், பிளாட் லைனாகவும் இருக்கலாம். பிளாட் லைன்னா என்ன, பல முறை நம்ம பேசியிருக்கோம், பிளாட் லைன்னா என்னன்னா ஆற்றல் ஃபுல் ஆயிட்டு அப்புறம் அதிகமாயிருச்சுன்னு உடல் உணர்ந்ததுனால அது உடல் ஆற்றலாக சூட்சும தேகத்தை வலிமைப்படுத்தும் விதமாக மாறி டிரான்ஸ்ஃபர் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பலவீனமா கொஞ்சம் ஃபீல் ஆகும், அதையும் பெரிதா எடுத்துக்கொள்ளாதீங்க, உறுதியோடு கடந்து வாங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. அடுத்தது நம் சகோதரர் சில டிப்ஸ் கொடுத்துருக்கிறாரு கீழே கமெண்ட்ஸ்ல, அதையும் பார்த்துடலாம். ஓங்கார மந்திரத்தையும் நம சிவாய மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 108 முறை அல்லது முடிந்தால் 1008 முறை கூறினால் மிகச்சிறப்பு, அதாவது 108 முறையாவது கூறினால் கண்டிப்பாக பிரபஞ்ச சக்தி, விந்து சக்தி, இந்திரிய சக்தி, சுக்கில சக்தி, தெய்வ சக்தி, இறைவனிடம் தொடர்பு கொண்டு பேசும் சக்தி சத்தியமாக கட்டுப்படும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. அதான் மனசு வந்து எம்டினஸுக்கு போகணும், சிவநிலைக்கு போகணும். நம்ம மனசு என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா எப்போது எதையோன்னு நினைச்சிட்டு அதையும் இதையும் உலக விஷயங்களையும் நம் தேவையான விஷயங்களையும் தேவையற்ற விஷயங்களையும் பிறர் மன தூண்டல்களையும் அதுலயே உழம்பிட்டு இருக்கிற சமயத்துல மந்திரங்களுக்கு ஏதாவது பொருள் இருக்கா, மந்திரங்களா நினைக்கும் போது ஒண்ணும் இல்லை, மனசு வந்து எம்டினஸ்க்கு வந்துருது. நீங்க மந்திரங்களை நினைக்கும் போதே மனசு எம்டினஸ்க்கு வந்துருது, அதுதான் வந்து அந்த மந்திரங்களின் சக்தியே. மனசு எம்டினஸ்க்கு வரும்போதே ஒரு மந்திரத்துக்கும் இன்னொரு மந்திரத்துக்கும் இடையிலேயே சிவநிலை வந்துருது, சரிங்களா, எம்டினஸ் வர ஆரம்பிச்சிருது. அப்போ இயல்பாகவே மனசு சூன்யத்தில் நிலைக்கு ஆரம்பிக்கும், மனசு பக்குவத்துக்கு வர ஆரம்பிக்கும். அதனாலதான் மந்திரங்களுக்கு என்று எந்த பொருளையும் வைத்துக் கொள்ளாது மந்திரங்கள் செவிக்கும் போது மனசு கட்டுப்பாட்டுக்குள்ள வருது, ஆகவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்காக தான் நம்ம முத்திரை பைத்தல் சொல்றோம், முத்திரை பைத்தல் கூட நமக்கு வாழ்க்கையில ஏதேனும் விதத்தில் நம்ம ஊக்கப்படுத்தணும், நம்மை உண்டி எடுத்துட்டு போகணுங்கிறக்காக சொல்றோம். ஆனா மந்திரங்கள், தெய்வீக மந்திரங்கள்லாம் நம்மளை நேரடியா இறைநிலையிலேயே நிலைக்க வைக்கிறது, அதுவும் நம்மை தூய்மைப்படுத்த உதவும் ஆச்சுங்களா.
முடிஞ்சவங்க தெளிவா ஓரளவுக்கு மனசு சுத்தமா கண்ட்ரோலே இல்லாம போயிட்டு இருக்குது அப்படின்னா, இது போல சில மந்திரங்கள், ஆன்மீக மந்திரங்கள் நம் முன்னோர்கள் சொன்னதை கொஞ்சம் வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நன்மையே தான் நடக்கும். வாழ்க வளமுடன். மனதை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா கதை முடிஞ்சது. அதனால் வெறித்தனமான கட்டுப்பாடும் சுக்கிலத்தை அடக்கியால கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. அடுத்தது, அண்ணா பிளட் டொனேஷன் பண்றது நல்லதா? ஆன்சர் மீ பிளீஸ். அன்பான சகோதரரே, நம்முடைய சித்த மருத்துவம் ஆயுர்வேதோ யுனானி இது போன்ற நம்முடைய மருத்துவ முறைகள்ல, ஏன் ஈவன் வந்து சீனால இருக்கிற நம்ம நாட்டில இருந்து பரவிய பல்வேறு மருத்துவ முறைகள்ல இந்த ரத்தத்தை வந்து எடுத்து அபரிமிதமாக ஸ்டோர் பண்ணி எடுத்து பண்ற கையாளும் விதங்கள்ல எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டல. ஆனா இந்த காலகட்டங்கள்ல நான் வந்து ஒரு ஒரு சில விஷயங்களை, சூட்சமமான விஷயங்களை, எனக்கு உணர்ந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய நம்ம சாப்பிட்ற உணவு வந்து அது உண்மையா இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். என்னுடைய சுய கருத்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு மாடு இருக்கு, அது சாப்பிடுது அப்படின்னா அது வந்து சாப்பிடுற உணவு பாதி ரத்தமாகவும் பாதி பாலாகவும் திரியுது அப்படின்னு இந்த காலத்துல விஞ்ஞானிகள் தான் எங்கெங்கயும் நான் படிச்ச ஞாபகத்துல சொல்றேன், அது கரெக்டா தப்பான்னு தெரியல, பட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பாலு பாதி ரத்த, ரஜினிகாந்த் பாடியிருப்பாரு, ரத்தத்தில் சரிபாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பான்னு, அந்த மாதிரி ரத்தம் வந்து பால் பாதி பாதி பாலாகவும் பாதி ரத்தமாகவும் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பால்ல இருந்து நம்ம வந்து தயிராக்கி நெய் வெண்ணெய் எடுத்து நெய் எடுக்க முடியுது. அந்த பசுவினுடைய இந்த உணவினுடைய ஹையஸ்ட் எனர்ஜியா நம்ம நெய் கீயை வந்து வெளியில் எடுத்துறோம். அதே மாதிரியே மனுஷங்கிட்ட இருந்து, அதே அந்த பசுவோட வாழை வெட்டி அதுல இருந்து எனர்ஜியை நெய் எடுக்க முடியுமா? முடியாது. அதே அதனுடைய காலை வெட்டி எடுக்க முடியுமா? முடியாது. பசுவோட சாணியை வச்சு எடுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரியே மனுஷங்கிட்ட இருந்து அவனுடைய உண்ணும் உணவினுடைய இது எக்ஸ்ட்ரீம் எனர்ஜியை, இது பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு எனர்ஜியை வெளியில் எடுக்கணும்னா ரத்தத்தினாலதான் முடியும். ஆச்சுங்களா? அது போல அது பிளாஸ்மா அப்படிங்கறத பத்தியும் பல்வேறு யூடியூப் சேனல்கள்ல நான் இப்போ பார்த்தேன், மஞ்சள் கலர்ல அந்த நெய் போலவே வெளியில் வரும். அது ரத்தத்தை சிலுப்பி அது ப்ராசஸிங் பண்ணி அதுல இருந்து பிளாஸ்மா எடுப்பாங்க. அது எவ்வளவு நாள் ஆனாலும் கெடாது உலகில் உள்ள பெரும் பணக்காரர்கள் மற்றும் ஹெல்த் ட்ரிங்க்ஸாக மாறி சென்று கொண்டிருப்பதாக நான் மறைமுகமாக கேள்விப்பட்ட ஒன்று. சரிங்களா? நான் சரி அப்படிதான் ரத்தத்தை எடுத்து நம்ம நாட்டில் இருக்கிற எத்தனை பேர் அடிவிட்டு அடிவிட்டு ரத்தம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றாங்களா அப்படின்னு நான் ஒரு சின்ன ஆரம்ப கட்டத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அடிபட்டு விழுந்து ரத்தம் இல்லாம கிடக்குறவங்களுக்கு ரத்தத்தை கொடுக்குறாங்க, ஆனா அதற்கு இணையான அளவு அவர்கள் உறவினர்களிலிருந்து ரத்தத்தை உறிஞ்சிக்கிறாங்க. நீ ரத்தம் கொடுத்தா ஆல்ரெடி இருக்கிறவங்ககிட்ட நீ ரத்தத்தை வாங்கிக்கிற, அப்புறம் இது போல பள்ளி கல்லூரிகள்ல நீ கலெக்ட் பண்ற ரத்தம் எல்லாம் எங்க போகுது? அதுக்குள்ள சரியான ரெக்கார்டும் இல்லை, அதை பற்றி எல்லாம் சொல்லவும் மாட்டாங்க. இலவசமா எடுக்கிற விஷயங்கள் அது, அது ஒரு வகையாக போய்கொண்டிருக்கிறது. நம்ம வந்து இது போன்ற, ஏன்னா இது எப்படிதான் ஆடு வெட்டுறாங்க மாடு வெட்டுறாங்க கசாப்பு கடையில ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நம்ம அதெல்லாம் கவனிக்க முடியறதில்ல, முடியாது, மாற்றவும் முடியாது, மாறப்படுறதும் இல்லை. அவனவன் நீ கண்டதே சாப்பிட்றாங்க, அதுக்கான தண்டனையாக எவ்வளவோ தவறுகள் வினைகள் வினைகள் நடந்துட்டே இருக்கும். இறைவன் வந்து கோடி காட்டு யானையை கொன்றுரித்த கொற்றவா அப்படின்னு சொல்லுவார், திருமூலர் சொல்லுவாரு, திருமூலர் சிவவாக்கியர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இறைவனுக்கு கருணையே கிடையாது, தவறு செய்யறவங்கள யானையா இருந்தாலும் கொன்று உரிச்சிருவாரு அப்படிங்கும்போது மனுஷன் ஏமாத்திரம். இது போல வந்து பல்வேறு வகையான தவறுகளையும் இந்த கலிகாலங்கள்ல செஞ்சுட்டு இருக்கிற மனிதர்களுக்கு அது அதுக்கான தண்டனைகள் கிடைச்சிட்டேதான் இருக்கு. அதில் ஒரு சில தண்டனைகளாக பல்வேறு விதங்கள்ல போயிட்டு இருக்கு. கொஞ்சம் அறிவும் ஞானமும் இல்லாதவர்கள் போய் இது போல சிக்கிக்கிறாங்க, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. எனக்கு தெரியல, ரீசன் தெரியல, சரியான ரீசன் தெரியல, அவங்க சொல்ற ரீசன் எனக்கு சரியா தெரியல. ஆனா பல்வேறு இடங்கள்ல ப்ரொமோஷன் பண்ணி கொண்டுட்டு வந்து இந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நீங்க உங்கள் உறவினர்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டா கூடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல, சுயநலமா இருக்கணுங்கிறது இல்லை. உங்களுடைய கண் பார்வைக்கு யாராச்சும் அடிபட்டு ரத்தம் அவங்களுக்கு வேணா கூடுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. வாண்டடா போயிட்டு யாருக்குன்னே தெரியாம போயிட்டு ரெகுலரா நான் பண்றேன் அப்படிங்கும்போது அதுக்கான அர்த்தம் எனக்கு புரியவில்லை அப்படிங்கறத மட்டும் என்னோட கருத்தை சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். இது என்னுடைய சுய கருத்து தான், சரிங்களா? வாழ்க வளமுடன். ஆனா பிரம்மச்சரியத்துல இருந்து இறப்பு ஏற்படும் போது நமது உடல் சாதாரண இறப்பு போன்று இருக்குமா? எப்படி என்ன? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. அதுக்கு இந்த கீழே நம்முடைய சகோதரர் வந்து வள்ளி வெள்ளல் பிஎன் சகோதரர் ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு, இல்லை 12 வருட பிரம்மச்சரியத்தில் இருந்தால் இறப்பே கிடையாது நண்பரே, கூடுவிட்டு கூடுபாயும் சித்தி கிடைக்கும். வாழ்க வளமுடன். அதான் அது உடம்பு வந்து நிரந்தரம் இல்லை, ஆனா உயிரை நம்ம வலிமை பண்ணிட்டு இருக்கோம், புரிஞ்சுதுங்களா? உடலுக்கு வந்து அது நிரந்தரமான விஷயமே இல்லை, ஆச்சுங்களா? இரும்பே ஒரு காலத்துல துருப்பிடிச்சு அது அந்த இருக்கிற இடத்துல இருந்தே காணாம போயிடும்,
இத்தச்சோட இரும்பு துண்டை நீங்க வைக்கிறீங்கன்னா மலையில நலஞ்சு நலஞ்சு அது துருவேறி துருவேறி அந்த இரும்பே காணாம போகுது. இந்த உடம்பு எம்மாத்திரம் சொல்லுங்க, இந்த உடம்பு அதுக்குன்னு ஒரு கால வரையறைகள் உண்டு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா உயிரை வலிமைப்படுத்திட்டு வரோம், பிரம்மசரியத்திலேயே ஒழுக்கத்திலேயே நினைச்சு உயிரை தான் வலிமையாக்கிட்டே வரும்போது அது வந்து சூட்சும தேகம் வலிமை அடைஞ்சிட்டே வர்றதுனால நம்முடைய உயிர் சிவத்தோடு சென்று மரணமற்ற நிலைக்கு போய் ஐக்கியமாகும், பிரம்மசரி நாட்கள் அதிகமாகும். அடுத்த நம்ம பரகாய பிரவேசம் போன்ற பயிற்சிகள் எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம், வலிமையடைய வலிமையடையதா அது சித்தியாகும். சகோதரர் சொன்ன மாதிரி 12 வருட பிரம்மசரியம் இந்த கலிகாலத்துல எத்தனை பேரையுமே பார்க்க முடியுது சொல்லுங்க, எங்கேயாச்சும் ஒரு புத்திஸ்ட்ல அதுவுமே ஆன்மீக தலங்கள்ல எங்கேயாச்சும் ஒரு சிலர் பிரம்மசரியத்துல இந்த மாதிரி 12-13 வருஷம் நினைச்சிருக்கலாம். அதுவுமே பாருங்க தன்னுடைய ஆற்றலின் வலிமையை தெரியாம தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, பிரம்மச்சரியம்னு என்னன்னே தெரியாம நினைச்சவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அதனுடைய உண்மையான வலிமை தெரிஞ்சு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நம்ம கம்யூனிட்டியில இருந்து ஒரு 100 பேர் ஆயினும் 12 வருட பிரம்மச்சரியம் கடந்து வரணும் அப்படிங்கறது என்னுடைய விருப்பம். ஒரு 100 பேர் 100 பேர் ஆச்சு, நீங்க இது 1000 வீடியோ போட்டாச்சு, ஒரு 100 பேர் ஆச்சு என்னோட இணைஞ்சு அப்படியே வருவீங்களான்னு பார்ப்போம். இன்னும் சில வருடங்கள் போக வேண்டியது இருக்கு, அது போல வரும்போது நம்ம இந்த உடலே ஒரு பெரிய விஷயமா இருக்காது. உடல் அப்படிங்கிறது எத்தனை சித்தர்கள் நாய் உருவத்துல வந்தாங்க கோழி உருவத்துல வந்தாங்க, ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த யோசிக்கிறான் சொல்றான்னாலே அது இன்னொரு மனுஷன் செயல்படுத்திட்டு இருக்கிறான்னு அர்த்தம் ஆச்சுங்களா. ஒரு செயலாகாத ஒரு விஷயம் நம்ம வாயிலிருந்தோ மனிதர்களிடமிருந்தோ பரவுவதில்லை, ஏதேனும் ஒரு இடத்துல அது நடந்துட்டு தான் இருக்கும். அதனால எல்லாத்துக்கும் சாத்தியம் உண்டு. மரணம் அப்படிங்கிறதே உடலுக்கு வருமே ஒழிய உயிருக்கு வர்றதில்லை, அது சாதாரணமா எல்லாருக்குமே வருது. நம்முடைய பகவத்கீதை கீதையில கூட கிருஷ்ணர் நிறைய சொல்லியிருப்பார். அதே மாதிரியே பிரம்மசரியத்தில் நினைச்சிட்டு இருந்தவங்க சுய உணர்வோடு நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கும். மரண தருவாயில் கூட இந்த உடல் தான் நம்ம விட்டு விலகுமே ஒழிய இந்த உடல் அப்படிங்கிற இந்த கூட்டிலிருந்து நம்ம வெளியேறும் போது பிரபஞ்சமாகவே அண்ட சராசரமே நாம மாறுவதற்கான ஒரு உயர்நிலை நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இது பெருசா நமக்கு இது ஒரு கூடு மாதிரி நம்ம யோசிப்போம். இது என்ன நினைப்போம், இந்த உடம்பையே வந்து நம்ம ஒரு கூடு மாதிரி ஒரு ஜெயில் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடும். விவேகானந்தர் அப்படிதான் சொல்லுவார், என்னுடைய ஒட்டுமொத்த இந்த ஆற்றலையும் இந்த உடல் தாங்குமான்னு தெரியல, எவ்வளவு நாள் தாங்கும் தெரியல, அதனால நான் வந்து இந்த உடலுங்கிற இந்த கூட்டிலிருந்து விடுபட்டு போக உயிர் துடிக்குது அப்படின்பாரு ஆச்சுங்களா. அந்த மாதிரி சூழல் இறைவன் காட்டுவாருங்க, அது அதுக்கான தகுதி வரும்போது அவருக்கு அவருடைய வழியில தான் போற அவருக்கு பார்த்துக்கு வரல ஆச்சுங்களா. அதனால நம்ம வந்து பிரம்மசரி ஒழுக்கத்துல நிலைக்கிறதுல பார்ப்போம். அன்பான சகோதரர்களே, இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு பாத்திரலாங்க. ஆனா நிறைய பேர் ரொம்ப நாளா ஸ்போம விடாம இருந்தா டிசீஸ் வரும்னு சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அதாவது ஒரு தண்ணி ஒரு இடத்துல தேங்கியே என்ன ஆகுங்க, தண்ணி தேங்கியே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், பூச்சி வரும், அப்புறம் அப்படியே அழுக்கு விழும், அப்புறம் அப்படியே தேங்கி 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 அப்படியே நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலி தேங்கி இருக்கிற குளத்துல. அப்போ ஆபாச படங்களையும் நான் பார்ப்பேன், ஆற்றல் விரையவும் பண்ண மாட்டேன். ஆபாச படங்கள் பார்த்து எங்கிட்ட இருக்கிற உயிராற்றலை எல்லாம் மூலாதார சக்கரத்தில் கொண்டு வந்து விந்துவா மாத்திடுவேன். நான் பார்க்கறது எல்லாமே எதிர்பால் இனத்தவர்களையும் அரைகுறை ஆடைகளையும் இந்த தவறான விஷயங்களையுமே பார்த்து அடிக்கடி அரிஜஸ் ஆகி ஆற்று. ஆனால் பிரகாசன வீடியோ போடுறாரு, நான் பிரம்மசரி 4 கடந்தே ஆகணும் அப்படி இருந்தாங்கன்னு வைங்க என்ன ஆகும், அது வந்து நைட் ஃபால் ஆகும். 4 இடைவில் வந்து அப்புறம் அசைவம் வேற சாப்பிட்றது, அசைவம் சாப்பிட்டா அதுலேருந்து உற்பத்தி ஆகிறது என்னவாகும், அது எல்லாமே ரொம்ப ஒரு வகையான கண்டென்ஸ்டாக மாறிடும் இல்லைங்களா. உடம்புங்கிறது ஒரு கோவில், அது வந்து ஒரு அளவுக்கு வந்து மேலே வந்து இருக்கும்போது அது உள்ளுக்குள்ளேயே தேங்கி இருந்தாலும் அது தவறு, அது வந்து குழப்பங்கள் வர ஆரம்பிச்சு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், விந்துஜெயம் பயிற்சி பண்ணுறது, ஆற்றலை அப்படி பாலாகவே வச்சுருந்தா கெட்டுத்தானே போகும். நம்ம வந்து மனசை தூய்மை பண்ணுறதுக்கான தவ பயிற்சிகள், மனசை தவம் பண்ணுறது, அப்புறம் வேலைகளில் கவனம் பண்ணுறது, புரிஞ்சுது, நீங்கள் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணாலே தவம் தான் ஆச்சுங்களா. அதுபோல் இந்த ஆபாச விஷயங்களுக்குள்ளே போகாமல் பிரம்மசரியத்தை பற்றியே சிந்திச்சு கொண்டு ஆற்றலையும் சரியான வழியில் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு விந்துஜெயம் பயிற்சி போன்ற பயிற்சிகளை செஞ்சுட்டு நமக்குள்ளே வந்து தேவையில்லாத அழுக்குகள் சேராமல் தூய்மையாகவே இருக்கும்போது எந்த கெடுதலும் எதுவும் வரப்போறதில்லை சரிங்களா. அப்படியே உடம்புல ஓவர்லோடு ஆனாலும் நைட் ஃபாலில் போயிருமே ஒழிய சரிங்களா, உடம்புக்கு தெரியும், உடம்புக்கு நம்மளை விட அறிவு அதிகம், உடம்புக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவர்களை விடவும் அறிவு அதிகம். வெளியிலிருந்து உள்ள கொடுக்கறது மறு உந்து தான், மருந்து கிடையாது, மருந்துன்னு என்ன, மறு உந்து, ஏற்கனவே உள்ளிருக்கிற ஒரு எனர்ஜியை தூண்டி விடுவதற்கான ஒரு தூண்டு பொருள் தான். ஸோ பிரம்மசரியத்தில் இருக்கும்போது அந்த தூண்டு பொருள் கூட தேவையில்லை, தானாகவே உடம்பு வந்து ரீசைக்கிள் பண்ணி அதை வெளியேற்றிடும். தகுதியா இருக்கிற உயிராற்றல் உடம்பை அப்சர்வும் பண்ணிக்கும் சரிங்களா, உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கும் ஆச்சுங்களா. அப்போ தேவையில்லாத விஷயங்களை நைட் ஃபால்லையும் அதுலேயும் வெளியேற்றிடும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்கள், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, பி கான்பிடென்ட், தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் நாளைய தினம் பிரம்மசரிய பயணத்துல நாளைக்கு ஒரு குவார்ட்டர் செஞ்சுரி அடிச்சிருப்போம், 25வது நாள் வந்திருப்போம்,
தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.